ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் ஜப் சமில் சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரீசர்ச் இன்ஸ்டியூட் ஓகேங்களா ஸோ இது காரைக்குடியில் இருக்குது இந்த ரீசெர்ச் இன்ஸ்டியூட்டில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வெப்சைட் லிங்க் எல்லாமே க்ளியராக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ இருபத்தெட்டு எட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நேற்று டேட்டில் தான் நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு ஓகேங்களா லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் ஃபார்ம் கூட ஒரு சில எஜிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பியாக அட்டாச் பண்ணி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அது என்ன அட்ரஸ் எப்படி சென்ட் பண்ணுன்றத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டபுள்யூ டபுள்யூ டாட் சிஇசிஆர்ஐ டாட் ஆர்இஎஸ் டாட் இன் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட் லிங்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நாற்பத்தி ஒரு வேகன்சி இருக்குது பேசிக் சேலரி பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் பர் மந்த் சேலரி ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இந்த தேதி பிரகாரம் இருபத்தி எட்டு இல்லைனா இருபத்தி எட்டு வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா பதிமூணு வேகன்சி இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பொறுத்தவரையும் நைன்டீன் தௌசண்ட் இருக்கும் பேசிக் சேலரி பர் மந்த்துக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா சேம் தான் இருபத்தி எட்டு இல்லைனா இருபத்தி எட்டு வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி காமனாக இந்த போஸ்ட் நேமை கொடுத்துட்டாங்க இதை வந்து ஒரு ஒரு போஸ்ட் கூட பிரித்து அந்த ஒரு ஒரு போஸ்ட் கோட்லேயும் ஓவராலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அந்த ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெலாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அப்படின்னு ஓகேங்களா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஏ ஜீரோ ஒன் ஸோ இந்த போஸ்ட் கோடில் ஓவராலாக பத்து வேகன்சி இருக்குது எஸ்டிக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு மூணு வேகன்சி இடபிள்எஸ்சில் ஒரு வேகன்சி யூஆரில் ஹெச்ஹெச் கேட்டகிரிக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் யூஆருக்கு வந்து நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கோடில் பத்து வேகன்சி இருக்குது இந்த போஸ்ட் கோடுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க யுஆர் அண்ட் இடபிள் எஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகிரிக்கு தேர்ட்டி ஒன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்டி கேட்டகிக்கு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க யூஆர் ஹெச்எச் கேட்டகிரிக்கு வந்து தேர்ட்டி எயிட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த போஸ்ட் கொடுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸாக முடிச்சு முடிச்சிருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுவும் அந்த ஃபீல்டில் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ஸோ சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் எக் ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸை ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த போஸ்ட்டும் சேம் தான் டிஏ ஜீரோ டூ ஸோ இதில் வந்து ஓவராலாக ரெண்டு வேகன்சி இருக்குது இடபிள்எஸில் ஒரு வேகன்சி யூஆருக்கு ஒரு வேகன்சி இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தெட்டுனா இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுவும் தான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸாக முடிச்சிருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ஸாக முடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை ஓகேங்களா ஸோ இதுலேயும் வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டு கோட்லேயும் ஓவராலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேம் டெக்னீஷியன் போஸ்ட்டும் சேம் தான் ஒரு ஒரு போஸ்ட்டும் கூட பிரிச்சிருக்காங்க டி நாட் ஒன் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட் கோடில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக மூணு வேகன்சி இருக்குது எஸ்சிக்கு ஒரு வேகன்சி ஓபிசிக்கு ஒரு வேகன்சி இடபுள்எஸ்சில் ஒரு வேகன்சி ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட் கோட்டில் ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடபுள் எஸ்க்கு வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓபிசிக்கு வந்து தேர்ட்டி ஒன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் கோடுக்கு டென்த் அண்ட் ஐடிஐ முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ டென்த்தில் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அது போக மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் ஓகேங்களா ப்ளஸ் ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் ட்ரேட்டில் கோர்ஸ் முடிச்சு அதுக்கான சர்ட்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா சோதை பார்த்துக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸை டீட்டெலாம் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட் கொடுக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரி இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டு கொடுக்கும் ஏஜ் லிமிட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஸோ ஓவராலாக எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி டீட்டெலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ஃபர்தராக ஸ்கில் அண்ட் ட்ரேட் டெஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபைனலாக ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை இங்கே கிளியராக இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிசிஆர்ஐ காரைக்குடி ஓகேங்களா ஸோ அவங்க யூனிட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய யூனிட் வந்து சென்னை அண்ட் மண்டபமில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த யூனிட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சாக மொத்தத்தில் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த யூனிட்டில் வேகன்சி இருக்கோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வரை உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதுவே நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மூணு வருஷம் வரையும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்ஸ் உங்கள் கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான் க்ரிமிலேயர் கேட்டகிரியில் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் லேயர் கேட்டகிரியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் ஜென்ரல் கம்யூனிட்டியில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ லேயர் கேட்டகிரியில் வரீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதாவது உங்களுடைய ஆண்டு வருமானம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய ஆனுவல் இன்கம் எட்டு லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் க்ரீமி லேயர் கேட்டகிரியில் வருவீங்க ஓகேங்களா ஸோ அதுவே உங்களுடைய ஆண்டு வருமானம் ஆனுவல் இன்கம் வந்து எட்டு லட்சத்துக்கு உள்ளே இருந்ததுன்னா நீங்கள் நான் க்ரீமி லேயர் கேட்டகிரியில் வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஸ்கில் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் கண்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமே ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஜென் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓகேங்களா ஸோ இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா எஜுகேஷன் லெவலில் தான் கொஷின்ஸ் வரும் ஸோ நீங்கள் ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் அவுட் டூ அப்ளைல பார்த்தீங்கன்னா டபிள்யூ டாட் சிஇசிஆர்ஐ டாட் ஆர்இஎஸ் டாட் இன் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட் லிங்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ் ஓகேங்களா ஸோ இந்த மூணு கேட்டகிரி வந்து ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை ஸோ ஓகேங்களா ஸோ நீங்கள்லாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த மூணு கேட்டகிரி மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ த்ரூ நெட் பேங்கிங் ஓகேங்களா ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் மூலிமா மட்டும்தான் பே பண்ணும் ஓகேங்களா ஸோ மொபைல் பேங்கிங் மூலிமாவோ யூபிஐடி மூலயமாவோ நீங்கள் பே பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்கல நெட் பேங்கிங் மூலிமா மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இருந்து தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஸோ இந்தியன் பேங்க்குக்கு தான் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபைனலாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்கள் அப்ளிகேஷன் கவர் மேலே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா அதே மாதிரி போஸ்ட் கோடு என்னன்றதை மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் கூட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் ஓகேங்களா ஸோ இந்த ஜெராக்ஸில் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும் ஓகேங்களா ஸோ செல்ஃப் டஸ்டர்ட் பண்ணியிருக்கணும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் ஸோ அதுக்கப்புறமேட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கான ரிசிப்ட் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்திஃபிகேட் ஓகேங்களா ஸோ டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஸோ அப்போ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்ஓசி சர்டிஃபிகேட் ஓகேங்களா ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அந்த அப்ளிகேஷன் ப்ரிண்ட் அவுட்டோட அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தி கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஎஸ்ஐஆர் Central Electrochemical Research ரீசர்ச் இன்ஸ்டிடியூட் காரைக்குடி சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஓகேங்களா ஸோ இந்த அட்ரெஸுக்கு அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்ட் ஓகேங்களா ஸோ மொத்தம் மூணு பேப்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணு மணி நேரம் டோட்டல் கொஷின்ஸ் பார்த்திங்கனா இரநூறு கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ உங்களுடைய எஜுகேஷன் லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொஷின்ஸை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஸோ ரெண்டு லாங்குவேஜில் வரும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கிலீஷில் வர வேண்டிய கொஷின்ஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வீட்டில் பாருங்கள் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன்ல ஓகேங்களா ஸோ ஓவராலாக ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் மார்க் வந்து ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை ஓகேங்களா ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இல்லை மார்க் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி பேப்பர் டூ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பேப்பர் த்ரீ ஓகேங்களா ஸோ அதுக்கான டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பேப்பருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி டெக்னீஷியன் போஸ்ட் ஸோ இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன் அதுக்கான டைம் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க பேப்பர் டூ பேப்பர் த்ரீ ஓகேங்களா ஸோ டீட்டலாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஃபர்தராக அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா